நல்ல வருமானம் தருகின்ற பங்குகளை கண்டுபிடிக்க 5 வழிகள். எல்லோருக்குமே நல்ல வருமானம் கொடுக்கின்ற பங்குகளை வாங்க வேண்டும் என்பதுதான் கனவு. எப்போது முதலீடு செய்ய வேண்டும், எப்போது முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும், எந்த பங்கில் முதலீடு செய்தால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் நல்ல நிறுவனத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதுதான். அதை எப்படி கண்டுபிடிப்பது வாங்க பார்க்கலாம். நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுங்கள். எல்லாமே நல்ல நிறுவனங்கள் என நாம் நினைத்து விடக்கூடாது. எந்தெந்த நிறுவனங்கள் என்னென்ன அளவு கடன்களை வாங்கியுள்ளது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். கடன் வாங்காமல் நிறுவனம் நடத்த முடியாது. ஆனால் கடன் குறைந்த அளவு வாங்குவதும் நிறுவனத்தையும் சரியாக நடத்துகின்ற நிறுவனங்களையும் நீங்கள் தேர்வு செய்வது நல்லது. கடன் அதிகமாக வாங்கியிருக்கும் நிறுவனங்களை நீங்கள் தேர்வு செய்தால் குறிப்பிட்ட அளவு தொகை வட்டிக்கே போய்விடும். இதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்காமல் போகலாம். மேலும் சிறிய கடனோ பெரிய கடனோ நிறுவனங்கள் வாங்கிய கடன்களை எப்படி எந்த முறையில் செலுத்துகிறது என தொடர்ந்து கவனியுங்கள். கடன்களை வேகமாக செலுத்தும் நிறுவனங்களை நீங்கள் தேர்வு செய்யலாம். எந்த நிறுவனம் டிவிடெண்ட் வழங்குகிறது? முதலீட்டாளர்கள் அதிகமாக விரும்புவது எது தெரியுமா? எந்த நிறுவனம் டிவிடெண்ட் வழங்குகிறதோ அந்த நிறுவனங்களைத்தான் முதலீட்டாளர்களும் விரும்புகிறார்கள். நிறுவனங்கள் தங்கள் கையில் உள்ள கையிருப்பை முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டாக வழங்குகிறது. இந்த டிவிடெண்டை எந்த நிறுவனங்களால் வழங்க முடியும் சொல்லுங்கள். எந்த நிறுவனம் மிக சிறப்பாக செயல்படுகிறதோ அவைதான் முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டை கொடுத்து வருகிறது. ஒருவேளை சந்தை சரிகிறது என வைத்துக் கொள்ளுங்கள், அப்போது கை கொடுப்பது இந்த டிவிடெண்ட் தொகைதான். எனவே சிறப்பாக செயல்படும் நிறுவனங்களை தேர்வு செய்வதுதான் முதல் ரூல். நிறுவனத்தின் வளர்ச்சி. பங்குச்சந்தையில் வர்த்தகமாகும் நிறுவனத்தின் பொருட்களுக்கு சேவைகளுக்கு மக்கள் மத்தியில் லாபம் உண்டு, நல்ல வரவேற்பும் விற்பனையும் உண்டு. அந்த நிறுவனங்களின் பொருட்கள் மக்களின் அன்றாட தேவைகளாக கூட இருக்கலாம். FMCG துறையை உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு தயாரிக்கும் நிறுவனங்கள் அவை. அதாவது தினசரி மக்கள் பயன்பாட்டுக்கு தேவைப்படுகின்ற உணவுகளை தயாரிக்கும் நிறுவனங்களில் இருந்து விற்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும். ஆதலால் இந்நிறுவனங்கள் லாபத்துடன் நல்ல வளர்ச்சியுடன் இருக்கும். பங்குகளின் வளர்ச்சியும் இந்நிறுவனங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம். தினசரி பயன்பாட்டு பொருட்கள் தயாரிக்கும் நல்ல நிறுவனங்களை தேடி பிடியுங்கள். அதன் வளர்ச்சி லாபத்தை பாருங்கள். தொடர்ந்து கண்காணியுங்கள். அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, திட்டம் என்ன என தெரிந்து கொள்ளுங்கள். அது போன்ற நிறுவனங்களின் போட்டியாளர் யார் யார், அதன் லாபம் என்ன, வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு மோனோபோலி நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம். அதற்கு முன் இந்த நிறுவனங்களின் பொருட்களுக்கு மக்களிடம் மவுஸ் நல்ல மார்க்கெட் இருக்கிறதா என சரிபார்த்து கொள்வது மிகவும் முக்கியம். கம்பெனிகளின் வரலாறு முக்கியம். பங்கு சந்தைக்கும் வரலாறுக்கும் என்ன தொடர்பு என நினைக்கிறீர்களா? அதாவது முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யும் முன் நிறுவனங்களின் வரலாற்றை தெரிந்து வைத்திருப்பது நல்லது. 5 ஆண்டு காலம் முன், 10 ஆண்டு காலம் முன் என எப்படி லாபத்தை ஈட்டியது, ஏதேனும் சரிவு இருந்ததா, வளர்ச்சி சீராக உள்ளதா, லாபம் தொடர்ந்து வருகிறதா, ஏற்றத்தாழ்வுகள் உள்ளனவா, சந்தையில் நிறுவனங்களின் மதிப்பு எந்த அளவில் உள்ளது போன்ற எல்லாமே நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நீங்கள் ஒரு பங்கை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். அதன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எந்த அளவுக்கு உள்ளது என கவனிப்பது நல்லது. அதாவது சந்தையில் ஒவ்வொரு பங்குக்கும் அதன் அடிப்படை விலை என்ன என்பது நிர்ணயித்து வைத்திருப்பார்கள். அதன் அடிப்படையில் தற்போது சந்தையில் அதன் விலையில் வெளியிடப்பட்ட பங்கு தற்போது எவ்வளவு ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது என்பதையெல்லாம் கவனித்தாக வேண்டும். அதாவது நீங்கள் வாங்கும் ஒரு பங்கின் விலை 10 ரூபாய் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பங்கு தற்போது 100 ரூபாய்க்கு சந்தையில் வர்த்தகமாகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த பங்கின் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 100%. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த நிறுவனத்தின் நிகர லாபம் எவ்வளவு என்பதை பார்த்த பிறகு டிவிடெண்ட் வழங்கப்பட்ட தொகையை அதில் கழிக்க வேண்டும். அதன் பின் நீங்கள் வாங்கிய அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அந்த எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நிறுவனத்தின் நிகர லாபம் ₹1000 என எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நிறுவனத்தின் லாபத்தில் ₹200 முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டாக வழங்கப்படுகிறது. தற்போது ₹800 இருக்கும். இப்போது அந்த நிறுவனத்தின் பங்குகள் எவ்வளவு எண்ணிக்கையில் சந்தையில் உள்ளன? ஒருவேளை சந்தையில் 1000 பங்குகள் உள்ளன என நினைத்துக் கொள்வோம். இப்போது 800 × 1000 என்ற அந்த பங்கின் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி 0.8. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அதிகமுள்ள நிறுவனங்களாக பார்த்து செக் செய்து அதில் முதலீடு செய்வது மிக நல்லது. பங்கு சந்தையில் முதலீடு செய்வது மிக எளிதுதான். மார்க்கெட்டில் அவ்வளவு பங்குகள் உள்ளன. எந்த நிறுவனங்களின் பங்கு நமக்கு சரியானது என பார்த்து வாங்குவதில் தான் உங்களுக்கு லாபம் வருமானம் கிடைக்க இருக்கிறது. நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களது வீடியோக்களை பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.